எத்தனை இரவுகள் இப்படி கண்ணீரோட கடக்கிறதுன்னு ரொம்ப வேதனையோட நடிகர் ஜெகன் அவர்கள் ஒரு உருக்கமான பதிவை பதிவிட்டு இருக்காரு இத பார்த்த பிரபலங்கள் எல்லாம் கூட ஆறுதல சொல்லிட்டு இருக்காங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகிடும் நம்ம எதையும் கடந்துதான போகணும் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை இருக்காங்க வாங்க என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் நடிகர் ஜெகன் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்துல தொகுப்பாளரா தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் நிறைய நிகழ்ச்சிகள்ல தொகுப்பாளரா இவர் இருந்திருக்காரு இவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாருக்கிட்டையும் நல்ல வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு ரொம்ப எதார்த்தமாகவோ ரொம்ப நகைச்சுவையாகவும் இவர் பேசுவாரு நிறையவே வரவேற்பு கிடைச்சது ரொம்ப நாள் வந்துட்டு தொகுப்பாளரா இருந்தாரு சொல்லலாம் தான் இவருக்கு ஒரு சில வாய்ப்பு கிடைச்சது நல்லா நடிச்சிருப்பாரு என்ல சூர்யா அவருடைய நண்பரா வந்துட்டு இவர் வந்து நடிச்சிருப்பாரு அது நல்லாவே இவருக்கு வரவேற்பு கொடுத்துச்சு ஒரு சில படங்கள்ல துணை கதாபாத்திரத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவருக்கு நல்ல அறிமுகம் தந்த படம் அப்படின்னா கே வி ஆனந்த் அவர்களுடைய தொடக்கத்துல வெளியான அயன் அப்படின்னு சொல்லலாம் அதுல ரொம்ப அருமையா வந்துட்டு சூர்யா அவர் கூட ஒரு நல்ல நண்பரா நடிச்சிருப்பாரு நல்ல வரவேற்பும் அவருக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து அயன் டூ படம் வருமா அப்படின்னு கூட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த படத்துக்காக எல்லாருமே இப்ப வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் ஒருவேளை இரண்டாம் பாகம் வந்துச்சுன்னா அதுல மறுபடியும் ஏதாச்சும் கதாபாத்திரத்துல இவர் வருவாரா அப்படின்னு கூட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் தொலைக்காட்சியில நண்டு செண்டு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு நண்டு ஜெகன் அப்படின்னு

அக்கறையோடு எங்களை கவனித்திருப்பாய் இந்த ஓர் இரவில் என் நன்றி கடனை திரும்ப தர இயலாது என்பதை எண்ணி கூணி போகிறேன் உன் நலம் வேண்டி என் சிவனை வேண்டுகிறேன் சொல்லி ஒரு பதிவை நிறைய பேர் வந்துட்டு ஆகாதுங்க எதுக்குங்க உங்களுடைய அம்மா திரும்பி வருவாங்க அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் கண்டிப்பா உங்களுடைய இந்த ஒரு வேண்டுதலை கண்டிப்பா கடவுள் வந்து நிறைவேற்றுவாரு அம்மா திரும்பி வருவாங்க நீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கண்டிப்பா வந்துட்டு நாங்களும் சிவன் கிட்ட வேண்டி வேண்டிக்கிறோம் அம்மா வந்து சீக்கிரமா குணமாவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இன்னும் சில பேர் பூரண நலம் பெற இறைவனை வேண்டுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க அம்மாவை பத்தி கவலையே படாதீங்க தைரியமா இருங்க கண்டிப்பா அவருங்க சீக்கிரமா வருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இவருக்கு ஆறுதலான பதிவுகள் நிறையவே அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல வந்திருந்துச்சு இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க நம்ம சார்பாகவும் அவங்களுடைய அம்மா சீக்கிரமா குணமாகி வர ப்ரே பண்ணிக்கலாம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க